உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்டட் பை ரைட்டர் லெசன் 1 நீங்கள் விரும்பினீர்களா என்று நீங்கள் அனைவரும் கூற முடியுமா? ரைட்டரை நாம் 4 பகுதிகளாக பிரித்துள்ளோம். அவை ரைட்டர் 1, ரைட்டர் 2, ரைட்டர் 3 அண்ட் ரைட்டர் 4 ஆகும். நீங்கள் இந்த பகுதிகளை எல்லாம் நன்றாக கற்றுவிட்டால் வேலைகளுக்கு விண்ணப்பிக்கும் போது இந்த அறிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். ஏனென்றால் ரைட்டரை தெரிந்து கொள்வதன் மூலம் டாக்குமெண்டேஷன் ஒர்க்கை உங்களால் எளிதாக செய்ய முடியும். ஆகவே நாம் இன்றைய பாடத்தை தொடங்குவோம். இன்றைய வகுப்பை தொடங்குவதற்கு முன்பாக முந்தைய வகுப்பில் கற்றவற்றை ரிவைஸ் செய்வோம். கடந்த வகுப்பில் நாம் அனைவரும் ரைட்டரை பற்றி கற்றுக்கொண்டோம். நாம் எவ்வளவு தூரத்திற்கு நினைவில் வைத்துள்ளோம் என்பதை பார்ப்போம். கடந்த வகுப்பில் என்ன கற்றுக்கொண்டோம் என்பதை உங்களால் கூற முடியுமா? சாஃப்ட்வேர் என்றால் என்ன என்பது பற்றி நாம் அனைவரும் கற்றுக்கொண்டோம். ஓபன் ஆஃபீஸ் மற்றும் எம்எஸ் ஆஃபீஸ் இடையில் உள்ள வேறுபாடுகள் யாவை? ரைட்டர் என்பது என்ன? மேலும் டைட்டில் பார், மெனு பார், ஃபார்மேட்டிங் பார் என்பவை பற்றியும் நாம் அனைவரும் கற்றுக்கொண்டோம். பிறகு கீபோர்டு என்றால் என்ன என்பது பற்றியும், அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது பற்றியும் நாம் கற்றுக்கொண்டோம். ரைட்டர் பேஜில் நாம் எப்படி டைப் செய்கிறோம் என்றும் இவை போன்று பல மற்ற விஷயங்கள் பற்றியும் கடந்த வகுப்பில் நாம் கற்றுக்கொண்டோம். இப்போது சில கேள்விகளுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக பதில் அளிக்க நீங்கள் தயார் ஆகுங்கள். ஓபன் ஆஃபீஸ் என்பது என்ன? ஓபன் ஆஃபீஸ் என்பது ரைட்டர், இம்ப்ரெஸ் போன்ற பல காம்போனன்ட்ஸ்களை கொண்ட ஒரு சாஃப்ட்வேர் ஆகும். அல்லது இதனை நாம் பிரசன்டேஷன், ஸ்ப்ரெட்ஷீட் எக்ஸெட்ரா என்றும் கூட அழைக்க முடியும். சாஃப்ட்வேர் என்பது என்ன? சாஃப்ட்வேர் என்பது ஒரு புரோகிராம் ஆகும். இதை பயன்படுத்தி நீங்கள் கம்ப்யூட்டரில் வேலை செய்ய முடியும். உபயோகத்தில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் 2 பகுதிகளாக பிரிக்கப்படும். சிஸ்டம் சாஃப்ட்வேர், இது கம்ப்யூட்டர் புரோகிராமர் தன் கம்ப்யூட்டரில் உள்ள விண்டோஸில் வேலை செய்யும் போது உருவாக்கும் சாஃப்ட்வேர் ஆகும். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், இவை தங்களுடைய தேவைக்கு ஏற்ப யூசர் தன்னுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் செய்து கொள்ளும் சாஃப்ட்வேர்கள் ஆகும். அல்லது நாம் தொட்டு பார்க்க முடியாத ஒரு புரோகிராம் தான் சாஃப்ட்வேர் என்று நாம் எளிதாக கூறிவிட முடியும். இருப்பினும் நாம் புரோகிராமை பார்த்து அதனை பயன்படுத்தி கொள்ள முடியும். டைட்டில் பார் என்பது என்ன? உங்கள் ஃபைலின் பெயரை மற்றும்
நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கும் ரைட்டரின் காம்போனண்டை டைட்டில் பார் காட்டுகிறது. நம்முடைய பேஜின் வலது மேல் பகுதியில் டைட்டில் பாரை பார்க்க முடியும். கீபோர்டு என்பது என்ன? அதில் எத்தனை கீகள் உள்ளன? கீபோர்டு என்பது நம்முடைய கம்ப்யூட்டரின் மிக முக்கியமான பகுதியாகும். இதை பயன்படுத்தி நாம் விரும்பும் எதனையும் நம்மால் டைப் செய்ய முடியும். உங்கள் கம்ப்யூட்டரின் மவுஸ் பழுதடைந்து விட்டாலும் கூட கீபோர்டை பயன்படுத்தி கம்ப்யூட்டரில் வேலை செய்ய முடியும். கீபோர்டில் 101 முதல் 105 கீஸ் உள்ளன. உண்மையில் கணக்கிட்டு பார்த்தால் 80 முதல் 90 கீஸ் பட்டன்ஸ் தான் இருப்பதை பார்க்கலாம். இருப்பினும் கவனமுடன் பார்த்தால் சில கீகளின் மேல் பகுதியில் சில சிம்பிள்ஸ் இருக்கும். இந்த சிம்பிள்ஸ் கீகளையும் நாம் கணக்கிட்டு பார்க்கும்போது மொத்தம் கீகள் 101 முதல் 105 இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் லைனில் டைப் செய்ய விரும்பினால் எந்த கீயை பயன்படுத்துவீர்கள்? அடுத்த லைன் அல்லது புது லைனுக்கு போக நாம் என்டர் கீயை பயன்படுத்துகிறோம். ஏரோ கீகளை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம்? எத்தனை வகையான ஏரோ கீகள் உள்ளன? நம்முடைய கர்சரை ஒரு லைனிலிருந்து மற்றொரு லைனுக்கு எடுத்து செல்வதற்கு நாம் ஏரோ கீகளை பயன்படுத்துகிறோம். அப், டவுன், லெஃப்ட் அண்ட் ரைட் என்ற 4 வகைகள் உள்ளன. கேபிட்டல் லெட்டர்ஸ் இல் நீங்கள் டைப் செய்ய விரும்பினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கேபிட்டல் லெட்டர்ஸ் இல் டைப் செய்வதற்கு நாம் கேப்ஸ் லாக் கீயை ஒரு முறை பிரஸ் பண்ண வேண்டும். அதன் பிறகு நம்முடைய டெக்ஸ்டில் கேபிட்டல் லெட்டர்ஸ் இல் டைப் செய்ய முடியும். நாம் மறுபடியும் ஸ்மால் லெட்டர்ஸ் இல் டைப் செய்ய விரும்பினால் நாம் மறுபடியும் கேப்ஸ் லாக் கீயை ஒரு முறை பிரஸ் பண்ண வேண்டும். அதன் பிறகு நம்மால் ஸ்மால் லெட்டர்ஸ் இல் டைப் செய்ய முடியும். சிம்பிள் கீயால் நீங்கள் டைப் செய்வது தேவை என்றால் அதனை எப்படி செய்வீர்கள்? சில கீகளின் மேல் பகுதியில் உள்ள சிம்பிளை டைப் செய்வது தேவை என்றால் நாம் ஷிப்ட் கீயை பிரஸ் பண்ண வேண்டும். பொதுவாக அது கீபோர்டின் இரு பக்கத்திலும் இருக்கும். அதனை ஒரு கையால் பிரஸ் பண்ணி கொண்டு தேவையான சிம்பிளை மறு கையால் பிரஸ் பண்ண வேண்டும். மேலே சிம்பிள்ஸ் இருக்கின்றன. கீயை சாதாரணமாக பிரஸ் செய்தால் நம்முடைய பேஜில் அந்த கீயின் நார்மல் இன்புட் தான் கிடைக்கும். மேலே உள்ள சிம்பிளின் இன்புட் கிடைக்காது. இந்த வீடியோவின் மூலம் நாம் ஸ்டெப்வைஸ் முறையை பயன்படுத்தி ஒரு ரைட்டர் ஃபைலை எவ்வாறு ஓபன் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை ஸ்டார்ட் என்ற ஆப்ஷனில் வைத்து நமது லெஃப்ட் பட்டனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஆல் ப்ரோக்ராம் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஓபன் ஆஃபீஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் பல ஆப்ஷன்கள் தோன்றும். அதில் நாம் ஓபன் ஆஃபீஸ் ரைட்டர் என்ற ஆப்ஷனை நமது லெஃப்ட் பட்டனால் கிளிக் செய்யவும்.
கிளிக் செய்தவுடன் நமக்கு இப்போது ரைட்டர் ஃபைல் ஆனது ஓபன் ஆகிவிடும். நாம் இன்றைய வகுப்பை தொடங்குவோம். கீபோர்ட் பட்டனை நினைவு வைத்துக் கொள்வதில் பின்னால் சிரமங்கள் வரக்கூடாது என்பதற்காக இன்றைய வகுப்பில் நாம் டைப்பிங் மற்றும் பிராக்டிக்ஸ் பண்ணுவோம். டைப் செய்வதற்கான ஒரு பேராகிராஃப் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆகவே தயவு செய்து நீங்கள் அந்த பேராகிராஃபை பார்த்து அதன்படியே டைப் செய்யுங்கள். இப்போது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பேராகிராஃபை பாருங்கள். அதனை உங்கள் கம்ப்யூட்டர் ரைட்டிங் பேஜில் டைப் செய்யுங்கள். டைப் செய்வதில் உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் ஆசிரியரை கேளுங்கள். மறுபடியும் இப்போது உங்களுக்கு காட்டப்படும் பேராகிராஃபை பார்த்து அதனை உங்கள் கம்ப்யூட்டரில் செய்யுங்கள். இத்துடன் இன்றைய வகுப்பு முடிக்க இருப்பதால் நீங்கள் அனைவரும் உங்கள் ரைட்டர் ஃபைலை க்ளோஸ் பண்ணுங்கள். ஒருவேளை ரைட்டர் ஃபைலை க்ளோஸ் செய்வதில் நீங்கள் சிரமத்தை உணர்ந்தால் தயவு செய்து வீடியோவை பார்த்து ரைட்டர் ஃபைலை எப்படி க்ளோஸ் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ரைட்டர் ஃபைலை எவ்வாறு க்ளோஸ் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச் பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை ஃபைலின் மேல் பக்கத்தில், அதாவது வலதுபுறத்தில் ஒரு பெருக்கல் குறி இருக்கும், அதில் நமது மவுஸை கிளிக் செய்தவுடன் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் சேவ், டிஸ்கார்ட், கேன்சல் என்ற மூன்று ஆப்ஷன்கள் இருக்கும். நமக்கு நம் ஃபைல் சேவ் செய்ய தேவையில்லை என்பதால் டிஸ்கார்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது ஃபைல் க்ளோஸ் ஆகிவிடும். அடுத்து உங்கள் கம்ப்யூட்டர் சிஸ்டமை முறையாக ஷட் டவுன் செய்யுங்கள். இந்த வீடியோவின் மூலம் ஒரு கம்ப்யூட்டரை எவ்வாறு ஷட் டவுன் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச் பேடை பயன்படுத்தி பாயிண்டரை ஸ்டார்ட் என்ற ஆப்ஷனில் நமது லெஃப்ட் பட்டனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அதில் பல ஆப்ஷன்கள் தோன்றும். அதில் ஷட் டவுன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமது கம்ப்யூட்டர் தானாகவே ஷட் டவுன் ஆகிவிடும். இன்றைய வகுப்பில் நீங்கள் பேராகிராஃப்ஸை டைப் செய்தீர்கள். முந்தைய வகுப்பின் பாடப்பகுதிகளை ரிவைஸ் செய்தீர்கள். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் supported by